விவசாயம் லாவண்யா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 8.2 8வது சம் பார்க்க போகிறோம். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்கள் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்கள் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய இது எழுதிக்கலாம், சராசரி. இப்போ நம்மளுக்கு பாடங்கள் வந்து கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இதனுடைய சராசரி மேக்ஸுக்கு 56, திட்ட விளக்கம் வந்து 12, சயின்ஸுக்கு 65 சராசரி, திட்ட விளக்கம் 14 கொடுத்துருக்காங்க. சமூக அறிவியலுக்கு சராசரி வந்து 60, திட்ட விளக்கம் 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, இதனுடைய சராசரி எழுதிக்கலாம். சராசரி கீழே திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் இங்கே வந்து கணிதம், அறிவியல், லாஸ்ட்டு சமூக அறிவியல். இப்போ இதனுடைய மேக்ஸுடைய சராசரி 56, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அறிவியலுக்கு 65, சமூக அறிவியலுக்கு 60, இதனுடைய திட்ட விளக்கம் வந்து 12, அறிவியலுக்கு 14, சமூக அறிவியலுக்கு 10. இப்போ இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸுக்கு பார்க்கலாம். மேக்ஸுக்கு இதனுடைய சிவி கண்டுபிடிப்போம், மாறுபாட்டு கீழே. இதுக்கு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 ஃபார்முலா. இப்போ இதனுடைய மேக்ஸுக்கு எவ்வளோனா, சிக்மாவுடைய வேல்யூ வந்து 12 டிவைடட் பை எக்ஸ் பாருடைய வேல்யூ 56 இன்ட்டு 100 வரும். இது டிவைட் பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் 21.4% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸு, சயின்ஸுக்கு அறிவியல், அறிவியலுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 வரும். இதில் சிக்மாவுடைய வேல்யூ எனக்கு 14, டிவைடட் பை எக்ஸ் பாருடைய வேல்யூ 65 இன்ட்டு 100 வரும். இதை டிவைட் பண்ணால் எனக்கு 21.54% வரும். நெக்ஸ்ட்டு சமூக அறிவியலுக்கு போட்டுக்கலாம். சமூக அறிவியலுக்கு சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 வரும். இதில் சிக்மாவுடைய வேல்யூ 10, டிவைடட் பை எக்ஸ் பாருடைய வேல்யூ 60 இன்ட்டு 100 வரும். இதை டிவைட் பண்ணால் எனக்கு சிவியுடைய வேல்யூ 16.67 வரும், ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னா, தேர்ஃபோர் அறிவியல் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது, நிலைப்புத்தன்மை கொண்டது. சமூக அறிவியல் குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது, குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.